வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இந்தியாவின் முதல் மிஷனரி. இந்த வேத வாக்கியத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவரான புனித தோமா கிபி முதலாம் நூற்றாண்டிலேயே இந்தியா வந்து சுவிசேஷம் செய்தார். இவரால் கேரளாவில் 7 சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. மேலும் இவர் தமிழகத்திலும் சுவிசேஷித்து சென்னையில் இரத்த சாட்சியாக மரித்தார். கிபி 2 நூற்றாண்டிலிருந்து 14 நூற்றாண்டு வரை இந்தியாவில் சுவிசேஷம் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. ஆதிகால மிஷனரி இயக்கங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் உலகெங்கும் அறிவிக்க பல மிஷனரி இயக்கங்கள் உருவாகின. ஜெசுயிட் எனப்படும் இயேசு சங்கம், டேனிஷ் மிஷன், எல்எம்எஸ் என்னும் லண்டன் மிஷனரி சொசைட்டி, எஸ்பிசிகே என்னும் கிறிஸ்தவ அறிவு அபிவிருத்தி சங்கம், எஸ்பிஜி என்னும் சுவிசேஷ பிரபல்ய சங்கம் மற்றும் சிஎம்எஸ் எனும் திருச்சபை திருத்தொண்டர் கழகம். உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள மிஷனரிகள் இந்த மிஷனரி இயக்கங்கள் மூலம் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு சுவிசேஷம் செய்ய உலகின் வெவ்வேறு நாடுகளுக்கு சென்றனர். இந்தியாவில் ஆதிகால மிஷனரிகளின் நற்பணிகள். இந்த இயக்கங்கள் மூலம் மிஷனரிகள் இந்தியா வர 4 மாதங்களுக்கும் மேலாக கப்பலில் பயணிக்க வேண்டியிருந்தது. மேலும் இவர்கள் தங்கள் வசதியான ஐரோப்பிய நாடுகளின் வாழ்க்கையும் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் பிரிந்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. மிஷனரிகள் சுவிசேஷம் செய்ததோடு மட்டுமல்லாமல் நம் மக்களின் கல்வி மற்றும் மருத்துவ வசதியற்ற நிலை கண்டு பாகுபாடின்றி எல்லோருக்கும் இவ்வசதிகளை கிடைக்கச் செய்தனர். அக்காலத்தில் பாடசாலை அமைப்பது சிரமம் என்றால் அதில் மாணவர்களை சேர்ப்பது அதைவிட சிரமமாக இருந்தது. ஏனென்றால் சிறு பிள்ளைகள் வீட்டு வேலைகளிலும் தோட்ட வேலைகளிலும் ஈடுபட்டிருந்தனர். அவர்களுக்கு சாக்லேட் போன்ற தின்பண்டங்களை கொடுத்து கல்வி பயில செய்தனர். மேலும் மூட நம்பிக்கைகளை ஒழித்து சமத்துவ சமுதாயம் மேம்பட செய்தனர். மக்களின் அடிப்படை தேவைகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அக்கறை உள்ளவராய் இருந்தனர். ஓலைச்சுவடிகளில் இருந்த எழுத்துக்களை அச்சிட செய்தவர்களும் இவர்களே. மொத்தத்தில் இவர்களது சமுதாய பணியும் கிறிஸ்தவ பணியும் நாணயத்தின் இரு புறம் போல் சமமாக இருந்தது. இவர்களில் ஒரு சிலர் மட்டுமே தங்கள் பணியை முடித்து தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பிச் சென்றனர். பெரும்பாலானோர் நமக்காக வாழ்ந்து நம் மண்ணிலே விதைக்கப்பட்டனர். இவர்களது தியாகம் மற்றும் சேவையை பாராட்டி நமது அரசாங்கம் தபால் தலையை வெளியிட்டும் உருவ சிலையை நிறுவியும் கௌரவப்படுத்தியுள்ளது. தூய பிரான்சிஸ் சேவியர்.
கிபி 15 நூற்றாண்டில் இயேசு சங்கத்தின் மிஷனரிகளான தூய பிரான்சிஸ் சேவியர் மற்றும் மிகாவேல் வாஸ் இந்தியா வந்து கடலோர பகுதிகளில் சுவிசேஷம் செய்தனர். இவர்கள் சுமார் 40 திருச்சபைகளை நிறுவினர். இவர்களால் திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகளில் கத்தோலிக்க சபைகள் நிறுவப்பட்டன. பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியா வரும் முன்னரே இந்தியாவில் கிறிஸ்தவம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சீர்திருத்த திருச்சபை உருவாக்கம். 1517 ஐரோப்பாவில் கத்தோலிக்க திருச்சபையில் சீர்திருத்தங்கள் ஏற்பட்டு மார்டின் லூதரால் புராட்டஸ்டன்ட் திருச்சபை உருவானது. இந்தியாவில் சீர்திருத்த திருச்சபை. 16 நூற்றாண்டில் தரங்கம்பாடி டென்மார்க் அரசுக்கு சொந்தமாயிருந்தது. இதனால் அங்குள்ள மன்னன் 4 ஃபிரெட்ரிக் தமிழ் மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும்படி பார்த்தலேமியோ சீகன் ஃபால்க் மற்றும் ஹென்றி ஃப்ளூகோ என 2 மிஷனரிகளை அனுப்பினர். இவர்களே உலகின் முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரிகள். அருள் திரு பார்த்தலோமியஸ் சீகன்பால்க் 9-7-1706 நீண்ட கப்பல் பயணத்திற்கு பின் தரங்கையில் உதயமானார் சீகன் ஃபால்க். இவரால் தஞ்சை, அறந்தாண்டி, நாகப்பட்டினம், கடலூர் மற்றும் சென்னை போன்ற நகரங்களில் திருச்சபைகள் வேர்கொண்டன. பெண்களுக்கு கல்வி அவசியம் என்று உணர்த்திய இவர் தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ் மொழியின் பெருமையை உலகுக்கு எடுத்துக் கூறினார். தரங்கம்பாடியின் ஆளுநரால் பல இன்னல்கள் ஏற்பட்டு ஜெயிலுக்கு போகும் நிலை ஏற்பட்ட போதிலும் ஜெயிலில் இருந்தவாறே புதிய ஏற்பாட்டை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்தார். அதை அச்சிடவும் செய்தார். இந்தியாவில் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவத்துக்கு அடித்தளமிட்டு தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொண்டு செய்தார் என்றால் மிகையாகாது. அருள் திரு ஸ்வாட்ஸ் ஐயர் 1750 தரங்கம்பாடிக்கு வந்து இராணுவ குருவாக பணியாற்றியவர் SPCK-இன் ஸ்வாட்ஸ் ஐயர். டென்மார்க்கில் குருத்துவ பட்டம் பெற்ற இவர் வரலாற்று சிறப்பு மிக்கவர். இவரால் கிறிஸ்துவின் நற்செய்தி மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் வரை பரவியது. இவரால் தான் நெல்லையில் சீர்திருத்த திருச்சபைகள் முதன் முதலில் உருவாகின. நெல்லையில் புராட்டஸ்டன்ட் ஆலயம். ஸ்வாட்ஸ் ஐயர் நெல்லை திருச்சபையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். திருச்சியில் இவரது நற்செய்தியை கேட்ட ஞானப்பிரகாசம் என்பவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நெல்லையின் முதல் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்துவரானார். இங்கிலாந்தைச் சேர்ந்த லிட்டில்டன் எனும் இராணுவ வீரர் ஒரு பிராமண புரோகிதரின் மகளை பாம்பிடமிருந்தும் அதே பெண்ணை பின்பு ஒரு காலத்தில் கணவன் இறந்து உடன்கட்டை ஏறும்போதும் பலவந்தமாக காப்பாற்றினார். அப்பெண்ணை பெற்றோர்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல மறுக்கவே அப்பெண் லிட்டில்டனோடு சேர்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்பெண் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு குளோரிந்தா அம்மையார் என்று ஆனார். லிட்டில்டன் மறைவுக்கு பின்னர் குளோரிந்தா அம்மையார்
ஸ்வாட்ஸ் ஐயரிடம் ஞானஸ்நானம் பெற்று சுவிசேஷத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். லிட்டில்டனுடைய செல்வம் இவரை சேர்ந்ததால் அதை சமூக சமய பணிகளுக்கு பயன்படுத்தினார். கிராம சுவிசேஷத்திற்கும் ஆதரவாக இருந்தார். குளோரிந்தா அம்மையார் தன் சொந்த செலவில் பாளையங்கோட்டையில் ஆலயத்தை கட்டினார். இதுவே நெல்லையின் முதல் புரொட்டஸ்டன்ட் ஆலயமாகும். 40 பேர் கொண்ட இந்த ஆலயத்தை ஸ்வாட்ஸ் ஐயர் 1785 பிரதிஷ்டை செய்தார். மேலும் அவர் தஞ்சையில் இருந்து எஸ்பிசிகே சங்கத்தின் ஆதரவில் உபதேசியாரையும் பிரசங்கியார்களையும் பாளையங்கோட்டைக்கு அனுப்பி சபைகளை தன் மேற்பார்வையில் வைத்து வளர்த்து வந்தார். இப்படி உருவாகிய திருச்சபை வளர்ந்து பின்னர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய திருமண்டலமாக விளங்கியது. மேலும் இந்தியா முழுவதும் சுவிசேஷம் செய்வதற்காக மிஷனரி ஸ்தாபனங்களும் தேவ நற்செய்தியாளர்களும் அதிகமாக உருவாகியது இந்த தென் மாவட்டங்களில் என்றால் அது மிகையாகாது. திருநெல்வேலியின் கிராமங்கள். திருநெல்வேலி மாவட்டம் சாத்தான்குளத்தில் சின்னமுத்து என்னும் தாவீது சுந்தரானந்தம் என்பவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். இவர் ஸ்வாட்ஸ் ஐயரினால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிரசங்கியாராகவும் மாறினார். ஸ்வாட்ஸ் ஐயர் தன்னுடன் பணிபுரியும் சத்யநாதன் ஐயரையும் தாவீது சுந்தரானந்தத்தையும் சாத்தான்குளம் பகுதிக்கு அனுப்பி சுவிசேஷம் அறிவிக்கச் செய்தார். இவர்கள் இருவரும் செய்த நற்செய்தியினால் சாத்தான்குளம் சுற்றியுள்ள 75 கிராமங்களில் 5000 பேருக்கு அதிகமானோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றனர். திருநெல்வேலியின் முதல் கிறிஸ்தவ கிராமம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை பிற மக்கள் துன்புறுத்தினர். கிறிஸ்தவர்களின் வீடுகளை தீயிட்டு கொளுத்தினர். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி ஆங்காங்கே சிதறி ஓடினர். அத்தகையோர் 28 பேரை ஒன்று சேர்த்து முதல் கிறிஸ்தவ கிராமமாக 1799 முதலூரை உருவாக்கினார் தாவீது சுந்தரானந்தம். ஆண்டு தாவீது சுந்தரானந்தம் கிறிஸ்துவுக்குள் இரத்த சாட்சியாய் மரித்தார். 1805 சத்யநாதன் ஐயர் ஓய்வு பெற்றார். ஸ்வாட்ஸ் ஐயரும் காலமானார். குளோரிந்தா அம்மையாரும் காலமானார். நெல்லை திருச்சபைகளின் இருண்ட காலம். 1806 முதல் 1814 ஆண்டு வரை மகா சோதனை காலமாயிருந்தது. பிற மக்களால் துன்புறுத்தப்படுதல், கொள்ளை நோய், வெள்ளச்சேதம் என்று பல போராட்டங்களை சந்தித்தனர். பலர் மறுதளித்தனர். பலர் ஆங்காங்கே சிதறி ஓடினர். அந்நேரத்தில் துன்புற்றோர் துயர் துடைக்க கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரியும் சாயர் என்பவரிடத்தில் பலர் தஞ்சம் புகுந்தனர். அப்பகுதி பின்பு சாயர்புரம் என்றானது. நெல்லை திருச்சபை நலிவடைந்தது. இதையே இருண்ட காலம் என்று ராபர்ட் கிளாட்வெல் வர்ணிக்கிறார். எஸ்பிசிகேயின் சங்கத்தால் தொடர்ந்து உதவி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இராணுவ மிஷனரியாக பணியாற்றிய ஜேம்ஸ் காஃப் இந்த விஷயத்தை எஸ்பிஜி மற்றும் சிஎம்எஸ் மிஷனரி இயக்கங்களுக்கு தெரியப்படுத்தினார். 1825 வருடம் எஸ்பிசிகே மிஷனரி இயக்கம் எஸ்பிஜியிடம் ஒப்படைக்கப்பட்டது. எஸ்பிஜி மற்றும் சிஎம்எஸ் மிஷனரிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தங்கள் தங்கள் பணியை செவ்வனே செய்து வந்தனர். மேலும்
உடனடியாக நிலைமையை சீர்படுத்த முடியாமல் போனாலும் தொடர்ந்து வந்த மிஷினரிகள் சபைகளை திடப்படுத்தினார்கள். அருள் திரு சி டி ரேனியஸ். ஜெர்மனியில் பிறந்த இவர் நெல்லை காற்றிய தொண்டு அளவிட முடியாதது. இதனால் இவர் நெல்லையின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். திருநெல்வேலி பகுதியில் 371 சபைகளை நிறுவினார். சுமார் 400 கிராமங்களுக்கு பெயர்களை சூட்டியுள்ளார். இவரது சேவை காலம் திருநெல்வேலி திருச்சபைகளின் பொற்காலமாக கருதப்படுகிறது. அருள் திரு ராபர்ட் கால்டுவெல். அயர்லாந்தைச் சேர்ந்த இவர் தமிழ் மக்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து இடையன்குடி வரை நடந்தே வந்தார். இடையன்குடி பகுதியை வாழ்வதற்கேற்ற ஊராக மாற்றி 50 வருடம் சுவிசேஷம் செய்துள்ளார். இவரால் 25 திருச்சபைகளும் 9 பாடசாலைகளும் ஏற்படுத்தப்பட்டன. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலை எழுதி நம் மொழிகளுக்கு தொண்டு செய்தவர் இவர். அருள் திரு ஜி யு போப். தமிழ் மாணவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் கொள்ளும் ரெவரண்ட் ஜி யு போப் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர். இவர் 73 புதிய சபைகளை உருவாக்கிய பெருமைக்குரியவர். இவரால் சாயர்புரம் சிறப்புற்றது. திருக்குறள், திருவாசகம் போன்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். இவர்களும் மற்றும் சில மிஷனரிகளும் செய்த சமூக சமய நற்பணிகளால் கிழக்கே கூட்டம் கூட்டமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பேசப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த மனமாற்றம் வேறு எங்கும் நிகழவில்லை என சரித்திர ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். திருநெல்வேலியில் கிறிஸ்தவ கிராமங்களின் எண்ணிக்கை 736 உயர்ந்தது இப்படிப்பட்டவர்களின் தியாக அர்ப்பணிப்பிலேயே என்றால் மிகையாகாது. நாசரேத் வட்டாரம். நாசரேத்தின் ஆதி பெயர் சான்பத்து என்பதாகும். வடக்கு முதலூர் என்றும் வாழையடி முதலூர் என்றும் அழைத்தனர். இங்கு 1800 சபை உருவாகி முழு கிறிஸ்தவ கிராமமாகி 1804 நாசரேத் என்றானது. திட்டு திட்டான மணல் தேரிகள் மீதுள்ள ஊரில் களிமண்ணாலும் பனை ஓலைகளினாலும் கட்டப்பட்ட ஓர் ஆலயம் இருந்ததென்று 1806 இங்கு வந்த மிஷனரி ரிங்கல் தோப்பே குறிப்பிடுகிறார். நாசரேத்தில் மிஷனரிகளால் கல்வி மையங்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் ஏற்பட்டு ஊரும் வளர்ச்சி பெற்றது. நாசரேத்தை மையமாக கொண்டு சுற்றியுள்ள கிராமங்களில் மிஷனரிகள் சுவிசேஷப் பணி செய்தனர். நாசரேத்தின் வசதிகள் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு இன்றும் உதவியாக இருந்து வருகின்றது. தங்கையாபுரம். தாமிரபரணி ஆற்றுப்பாசனத்தால் பசுமை நிறைந்த ஊராக காணப்படுகிறது தங்கையாபுரம். ஊரை சுற்றி வயல்வெளிகளும் இயற்கை வளங்களும் நிறைந்த இடமாக காணப்படுகிறது. விவசாயம் இங்குள்ள மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது. மேலும் பலர் வெளியூர்களிலும் இலங்கையிலும் தொழில் செய்து வந்தனர்.
தங்கையாபுரத்தின் ஆதி பெயர் பன்றிமடல் என்பதாகும். 170 வருடங்களுக்கு முன்பு இங்குள்ள மக்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர். ஊரின் நடுவில் ஒரு இந்து மத ஆலயம் இருந்தது. அதே இடத்தில் பின்பு கிறிஸ்துவ ஆலயம் அமைக்கப்பட்டது. நாசரேத் வட்டார எஸ்பிஜி மிஷனரிகளால் இங்கு கிறிஸ்தவம் ஏற்பட்டு சபை உருவானது. அருள் திரு ஏஎஃப் கேமரர். நாசரேத் வட்டாரத்தில் கிறிஸ்துவ சபைகளை உருவாக்கியதில் முக்கிய பங்கு உடையவர் ஏஎஃப் கேமரர் ஐயர் அவர்கள். இவரது கடின உழைப்பால் நாசரேத் வட்டாரத்தில் பல ஆலயங்கள் உருவாக்கி தமது பணியை செவ்வனே செய்த பெருமை ஏஎஃப் கேமரர் ஐயருக்கு இருந்ததென்று கால்டுவெல் ஐயர் தனது குறிப்பேட்டில் குறிப்பிட்டுள்ளார். கடையனோடை, தங்கையாபுரம் மற்றும் பல கிராமங்களில் கிறிஸ்துவம் ஏற்பட்டது இவராலேயே. தங்கையாபுரத்தில் கிறிஸ்தவம். தங்கையாபுரத்தில் முதன் முதலில் நற்செய்தி அறிவித்தவர் ஏஎஃப் கேமரர் ஐயர் அவர்கள். 7/1/1841 முதல் திடப்படுத்தல் ஆராதனை நாசரத்தில் சென்னை பேராயர் ஜி ஜே டி ஸ்பென்சர் அவர்களால் நடத்தப்பட்டது. ஏஎஃப் கேமரர் ஐயர் அவர்கள் பேராயருடன் இணைந்து வகுத்தான் குப்பம், வெள்ளரிக்காயூரணி, கடையனோடை, தங்கையாபுரம், தேமான்குளம் போன்ற 5 ஊர்களிலும் கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவித்தார்கள். அதன்பின் வாரந்தோறும் தொடர்ந்து சுவிசேஷம் செய்ததின் விளைவாக 5 மாதங்களில் 5 கிராமங்களும் கிறிஸ்தவ சபையில் சேர்க்கப்பட்டன. தங்கையாபுரத்தில் முதன் முதலில் 5 குடும்பத்தார் மட்டுமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். 1844 ஜூலை 5 தங்கையாபுரத்தில் 71 பேர் ஞானஸ்நானம் பெற்று சபை உருவாகியது. ஊரின் நடுவில் ஓர் சிறிய ஆலயம் உருவானது. இதில் 23 ஆண்கள், 19 பெண்கள், 29 குழந்தைகளாக சேர்த்து 19 குடும்பம் ஆகும். 1858 கேமரர் தஞ்சாவூருக்கு மாற்றப்பட்டார். அங்கு சுவிசேஷம் செய்து பின் ஓய்வு பெற்று 1891 காலமானார். கேமரர் ஐயரை அடுத்து ஜி யு போப்பின் சகோதரர் ஹென்றி போப் 1 எஸ்பிஜி மிஷனரியாக சேவை செய்துள்ளனர். ஆரம்ப காலங்களில் மிஷனரி இயக்கங்களே ஆலய கட்டுமான மற்றும் பராமரிப்பு செலவுகளை செய்தனர். பின்பு ஊர் மக்களின் தாராளமான நன்கொடையாலும் கடின உழைப்பாலும் திருச்சபையின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டன. அருள் திரு தாமஸ் பிரதர்டன். இங்கிலாந்தின் பாஸ்டன் பட்டணத்தில் ஒரு உயரிய குடும்பத்தில் பிறந்தவர் தாமஸ் பிரதர்டன் ஐயர் அவர்கள். இவர் பட்டப்படிப்புக்கு தயாராகும் போது சிமியோன் ஐயர் அவர்களின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி மிஷனரியாக இந்தியா வந்து நாசரேத் வட்டாரத்தில் ஊழியம் செய்தார்கள். 1860 வீடுகளில் வாரந்தோறும் ஜெபக்கூட்டங்களை ஏற்பாடு செய்தார். சபைகளில் சங்க காணிக்கை, அரிசி காணிக்கை படைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தியவரும் இவரே. இவரது காலத்தில் தங்கையாபுரம் சபை விரிவடைந்து அப்போதிருந்த சிறிய ஆலயம் பெரிதாக்கப்பட்டது. இவர் தங்கையாபுரத்து சபை மக்களின் வேத அறிவு, ஜெப வாஞ்சை, ஆராதனையில் உற்சாகம் இவைகளைக் கண்டு இந்த வட்டாரத்திலேயே இவ்வளவு அருமையான மக்கள் வேறெங்கும் கிடையாது என அறிந்து சந்தோஷமடைந்து தங்க சபை என செல்லமாக அழைத்தார். தங்க சபை நாளடைவில்
தங்கபுரம் என்றாகி பின்பு தங்கையாபுரம் என்றானது. அருள் திரு டாக்டர் ஸ்ட்ராகன். சுவிசேஷத்திற்காக இங்கிலாந்திலிருந்து இந்தியா வந்த இவர், இங்குள்ள மக்கள் காலரா மற்றும் கொள்ளை நோயால் கூட்டம் கூட்டமாய் இறந்து போவதைக் கண்டு இவர்களுக்கு இறைப்பணியோடு மருத்துவப் பணியும் தேவை என உணர்ந்தார். உடனே திரும்பிச் சென்று மருத்துவ பட்டம் பெற்று 1870 மிஷனரியாக நாசரேத்துக்கு வந்தார். அங்கு டிஸ்பென்சரி ஒன்றை ஆரம்பித்தார். 1871 மட்டும் 40,000 பேர் சிகிச்சை பெற்றார்கள் என்றால் வியப்பல்லவா? இதுவே பின்னர் பரிசுத்த லூக்கா மருத்துவமனை என்றானது. மேலும் மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்த இவர் தங்கையாபுரம் வந்து இறைபணியும் மருத்துவ சேவையும் செய்துள்ளார். இவர் நாசரேத் வட்டாரத்தை நாசரேத், மூக்குப்பீரி, கடையனோடை, பிள்ளையன்மனை என தனி சேகரமாக பிரித்து விரிவுபடுத்தினார். தங்கையாபுரம் கடையனோடை சேகரத்தை சேர்ந்துள்ளது. கடையனோடை சேகரத்தின் முதல் குருவானவர் அருட்திரு ஆபிரகாம் ஐயர் அவர்கள். அருட்திரு மர்காசியஸ் ஐயர். இவர் இங்கிலாந்தில் மருத்துவம் படித்துக் கொண்டிருந்தார். இறுதியாண்டு படித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஒரு நாள் ஆராதனையில் கால்டுவெல் ஐயரின் பிரசங்கத்தின் மூலம் நாசரேத் வட்டாரத்திற்கு சுவிசேஷ பணி செய்ய ஆள் தேவை என அறிந்தார். கடவுளால் உணர்த்தப்பட்டு உடனே தன் படிப்பை விட்டுவிட்டு எஸ்பிஜி மிஷனரி இயக்கம் மூலம் நாசரேத் வந்தார். நாசரேத்தில் கல்வி மையங்கள், தொழிற்கல்வி நிலையம் நிறுவுதல் என பல சேவைகளை செய்துள்ளார். நாசரேத்தை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் உதவியாக இருக்கும் வகையில் நாசரேத்தை வளர்ச்சியடைய செய்த பெருமை இவருக்கு உண்டு. இதனால் இவர் நாசரேத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். தங்கையாபுரத்தில் இப்போதுள்ள பேதுருவின் ஆலயம் கட்ட அஸ்திவாரமிடப்பட்டது இவராலேயே. தங்கையாபுரம் சபை விரிவாக்கம். 1844 AF கேமரர் ஐயரால் ஆலயம் ஊரின் நடுப்பக்கம் உருவாக்கப்பட்டது. தாமஸ் பிரதர்டன் காலத்தில் விரிவாக்கப்பட்டது. சபை மேலும் விரிவடைந்து இடம் போதாத நிலை ஏற்பட்டு ஊரின் மேற்கு பக்கம் பெரிய ஆலயம் கட்ட தீர்மானிக்கப்பட்டது. 29/6/1908 அன்று பேதுருவின் திருநாளில் கணம் மர்காஷிஸ் ஐயர் அவர்களால் பெரிய ஆலயம் கட்ட அஸ்திவாரம் போடப்பட்டது. கடவுள் அருளாலும் சபை மக்களின் தீவிர முயற்சியினாலும் ஆலயம் 11/8/1915 அன்று கட்டி முடிக்கப்பட்டது. முதல் இந்திய பேராயரான V.S. அசரியா அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பரிசுத்த பேதுருவின் ஆலயம் என்று பெயர் வைக்கப்பட்டது. தென்னிந்திய திருச்சபை உருவாக்கம். 1947 SPG, CMS ஆங்கிலிக்கன் சபை மற்றும் புராட்டஸ்டன் திருச்சபைகள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு தென்னிந்திய திருச்சபை உருவானது. திருநெல்வேலி திருமண்டலம் விரிவடைந்து நாசரேத் தூத்துக்குடி திருமண்டலமாக 2003 பிரிக்கப்பட்டது. தங்கையாபுரம் ஆலய கோபுரம். தங்கையாபுரத்தில் ஆலய கோபுரம் கட்ட தீர்மானிக்கப்பட்டு 1972 ஜூன் மாதம் 28 அத்தியட்சர் திரு தாமஸ் காரட் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இதற்காக ஊர் மக்கள் முழு ஒத்துழைப்புடன் பண உதவியும் பொருள் உதவியும் செய்தனர். அது மட்டுமல்லாமல் கட்டுமான பணியிலும் ஈடுபட்டனர். சுமார் 90 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரத்தை
இதே ஊரைச் சேர்ந்த திரு கே திரவியம் மேஸ்திரியும் அவரது குழுவினரும் சேர்ந்து கட்டி முடித்தனர். பேராயர் திரு எஸ் டேனியல் ஆபிரஹாம் அவர்களால் கோபுரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. திரவியம் மேஸ்திரி அவர்கள் தங்கையாபுரம் மட்டுமில்லாமல் வேறு பல சபைகளின் ஆலய கோபுரத்தையும் கட்டியுள்ளார். பரிசுத்த பேதுருவின் ஆலயத்தில் பேதுருவின் திருநாள் ஜூன் 29 பிரதிஷ்டை பண்டிகையாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதாவது 28 இரவில் பிரதிஷ்டை ஆராதனையும் 29 அசனமும் நடைபெறுகிறது. பிரதிஷ்டைக்கு 3 முன்பு ஊரை சுற்றி ஜெபக்கூட்டமும் அதைத் தொடர்ந்து சிறப்பு கன்வென்ஷன் கூட்டமும் நடைபெறுவது இயல்பாக இருந்து வருகிறது. பிரதிஷ்டை பண்டிகையின் போது வெளி ஊர்களில் உள்ள ஊர் மக்கள் அனைவரும் ஆலயத்துக்கு வந்து உற்சாகமாக கலந்து கொண்டு தாராளமான நன்கொடைகளை வழங்கி பண்டிகையை சிறப்பிப்பது இயல்பாக இருந்து வருகிறது. அசனத்திற்காக சுமார் 50 அரிசி செலவிடப்படுகிறது. தினந்தோறும் காலை மாலை ஆராதனைகளும் ஞாயிறுதோறும் ஓய்வு நாள் ஆராதனைகளும் உபவாச கூட்டங்களும் பண்டிகை கால ஆராதனைகளும் வழக்கம்போல் நடைபெறுகின்றன. மேலும் ஆண்கள் ஐக்கிய சங்கமும் பெண்கள் ஐக்கிய சங்கமும் வாலிபர் ஐக்கிய சங்கங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தில் 40 சபை குருக்களும் 14 சபை ஊழியர்களும் 13 ஆலய பணியாளர்களும் 10 சபை பொருளாளர்களும் 8 ஆர்கனிஸ்டுகளும் பணியாற்றியிருக்கின்றார்கள். 170 வருடங்களுக்கு முன்பாக 5 குடும்பங்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட தங்கையாபுரம் சபை வளர்ந்து 100 முன்பு பரிசுத்த பேதுருவின் ஆலயம் கட்டப்பட்டு கடவுளின் ஆசீர்வாதத்துடன் 2014 ஜூன் 29 நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கண்டது. இப்படி கிறிஸ்துவின் வார்த்தையால் மிஷனரிகள் மூலம் தங்கையாபுரம் வரை வளர்ந்தது கிறிஸ்தவம்.